ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா 52 பாலில் 94 ரன்கள், 10 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ்னு பாலை தெரிக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி எவின் லூயிஸ், குருணல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா இவங்களும் வந்து இந்த மேட்சில் சூப்பராக விளையாண்டிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியோட விக்கெட் கீப்பராக இஷான் கிஷான் இருந்தாங்க. இந்நிலையில பும்ரா தன்னோட 13வது ஓவரில் பால் வீசியிருப்பாங்க, அதை விராட் கோலி வந்து அடிச்சிருப்பாங்க. ஃபீல்டிங்கில் வந்து ஹர்திக் பாண்டியா இருந்தாங்க. அப்போ அந்த பாலை எடுத்து த்ரோ பண்ணியிருப்பாங்க, அது பிச்சில் பட்டு எதிர்பாராத விதமாக விக்கெட் கீப்பராக இருந்த இஷான் கிஷான் கண்ணுக்கு பக்கத்தில் பட்டிருக்கு. இதனால் மைதானத்திலே இஷான் கிஷான் வழியால் ரொம்பவே துடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக வந்து சிகிச்சை கொடுத்தாங்க. நல்ல வேளை பால் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் பட்டிருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கண்ணிலே பட்டிருந்துருக்கும். இதனால கண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ வந்து சின்ன காயமாக தான் இருக்கு, சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் அந்த மேட்ச்ல இஷான் கிஷானுக்கு பதிலாக ஆதித்யா தாரேவை விக்கெட் கீப்பராக செயல்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.